விழிப்புணர்வுக்காக உலக புவி நாள் ஆண்டுதோறும் ஏப்ரல் 22ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சூழல் மாசுபடுவதை தடுக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இந்திய தென்கிழக்கு கடலில் ராமநாதபுரம் முதல் தூத்துக்குடி வரை பறந்து விரிந்துள்ள மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் உள்ள பவளப்பாறைகள், வண்ண மீன்கள் போன்றவற்றை அழிவும் விளிம்பிலிருந்து காப்பாற்றும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இதற்காக மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பக அறக்கட்டளை கண்ணாடி இலை படகு ஒன்று தயார் செய்துள்ளது. இந்த படகுகளில் பொதுமக்கள் அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக படகின் செயல்பாடுகள் இன்று முதல் தொடங்கப்பட்டன. தூத்துக்குடி தருவைக்குளம் கடல் பகுதியிலிருந்து கண்ணாடி இலை படகில் பொதுமக்கள் கடலுக்குள் அழைத்து செல்லப்பட்டனர். பவளப்பாறைகள், வண்ண மீன்கள், கடல் விசிறி, கடல் பஞ்சி, கடல் பாசி, நட்சத்திர மீன், கடல் தாமரை, கடல் அட்டை, சங்கு வகைகள், கடல் புற்கள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களை படகில் இருந்தவாறு பொதுமக்கள் கண்டுகளித்தனர். பொதுமக்கள் அவற்றை பார்வையிடும் போது அதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. படகில் சென்று வந்தவரிடம் நாம் கேட்கலாம். இன்றைக்கி தான் முதல்ல தொடங்கியிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே இப்போ போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குடும்பத்தோடு போயிட்டு வர்றதுக்கு குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நாங்கள் போயிட்டு வரும்போது அந்த பவளப்பாறைகளோட முக்கியத்துவங்கள் எல்லாமே வந்து சொன்னாங்க எங்களுக்கு. அதை பற்றி நிறைய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பக்கத்துலேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க, பக்கத்தில் தீவுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லா பக்கமுமே நல்லா தெளிவான பவளப்பாறைகள்லாம் தெரியுது. தூர்தர்ஷன் புதிய செய்திகளுக்காக தருவைக்குளத்திலிருந்து ஏ. லக்ஷ்மணன்.